அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க் டியூட்டோரியல். நான் உங்கள் பாபு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியோ காயினை வந்து எப்ப நாம வந்து பேச ஆரம்பிச்சோமோ அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல வந்து ஏகப்பட்ட ஜியோ காயினை வந்து பை பண்றதுக்கான ஆப் வந்து இருக்குது. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேக்கான ஆப்பு. ஏன் ஃபேக்கான ஆப்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ காயினை பற்றி நம்ம பேசுகிறோம், அதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பட் என்ன அஃபிஷியலாக இது ரிலீஸ் பண்ணலை. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜியோ காயினை பை பண்ணணுமா, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான ஆப் வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து ஃபேக் ஆப்பை வந்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஜியோ தரப்புலேருந்து ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த ஆப் வந்து ஒரிஜினல் ஆப் தான் அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கம்பெனி பேர் வந்து பாருங்கள், ரிலையன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து RELIANCE அப்படிங்கிறது தான் ரிலையன்ஸோட ஸ்பெல்லிங். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், RELIANCE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வார்த்தை தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் சடனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் கம்பெனிக்காரங்க தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. ஓகே, அந்த ஃபேக் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்து இந்த ஃபேக் ஆப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக் ஆப் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒன்று ரெண்டு ஆப் வேணால் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த ஆப் வந்து பாருங்கள், இப்போ ஆன்லைனில் வந்து இருக்குது, அதாவது ப்ளே ஸ்டோரில் வந்து இப்போ இந்த ஆப் வந்து அவைலபிள் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக டெவலப்பர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க புதுசு புதுசாக. அதனால் ஜியோ காயின் சம்மந்தமான ஆப் வந்து அஃபிஷியலாக எதுவும் ரிலீஸ் பண்ணலை. இந்த மாதிரி ஃபேக் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து லாஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி வந்து ஃபேக் ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக வைரஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஃபேக் ஆப் வந்து உங்களோட மொபைலையும் உங்களோட பணத்தையும் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இப்போதைக்கு இந்த ஆப் எதுவும் கிடையாது. இந்த ஆப்போட லிங்க் நீங்கள் எதுக்கு போனீங்கனாலுமே வந்து இந்த மாதிரி ரிசல்ட் தான் வரும். பட் ஆனால் என்னென்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்து வேறு வெப்சைட்லாம் அந்த ஆப் நிறையா கிடைக்குது. அதுக்காக இந்த ஆப் வந்து சர்ச் பண்ணாதீங்க. இந்த ஆப் வந்து ஃபேக் ஆப், இது மூலமாக வைரஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், உங்களோட மணி வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது, பட் வேறு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் அந்த வெப்சைட்டில் இருந்து நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அஃபிஷியலாக ஜியோ காயின் சம்மந்தமான எந்த ஆப்பும் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணலை. கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கோங்க. மறுபடியும் இதே போல் வந்து வேறு ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா அதையும் வந்து வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோட சேனலில் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிவிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.